சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வலுப்படுத்த 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மும்பையில் லாகு உத்யோக் பாரதி மகாராஷ்டிரா ஆதிசேவன் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர், தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் 1400 கோடி ரூபாய் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு செலவிடப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 8 ஆண்டுகளாக காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் விற்பனை 4 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் மற்றும் துரிதப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். strengthen karne ke liye aur first time MSME exporters ko upyog mein aane ke liye is saal 22-23 se ramp ka scheme le aaye jisme it is worth about 6000 crores self reliant india fund which is primarily to assist in small and medium industries usme already 500 crores have been transferred you might ask who did it go to it has been digitally transferred to those msmes which require it and more than 1400 crores has also been released to the msmes particularly under the self reliant india scheme 1400 crores alag se has been given for msmes